டேய் உனக்கு காசு அனுப்பிச்சிட்டேன் வந்துருச்சா பாரு. டேய் எனக்கு இன்னும் வரவே இல்லை, நம்பர் ஒழுங்கா பாரு. ஐயோ நம்பர் மாத்தி அனுப்பிச்சிட்டா, உன்னோட யூபிஐ ஆப்ல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் போ, அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி அதுல உன்னோட டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி என்கொயர் பண்ணு. இது போன்பே ஜிபே பேடிஎம் எல்லா ஆப்லயுமே இருக்கும். இன்கேஸ் நான் அவரை கால் பண்ணி அவரு காசு தரமாட்டேன்னு சொன்னா, அப்போ நீ என்பிசிஐ வெப்சைட் ஆர்பிஐ வெப்சைட் கன்சியூமர் கோர்ட்னு போயிட்டு நீ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். டேய் நீ அமிச்சதே 500 ரூபாய் தான்டா, ஹேர்பின் பெண்ட் மாதிரி இந்த சுத்து சுத்துற. அப்போ நீ யாருக்கு தெரியாம அமிச்சியோ அவங்களுக்கு டைரக்டா நீ கால் பண்ணி கேளு. ஹலோ ஹலோ யாரு? ஆ ப்ரோ, உங்க அக்கௌண்ட்டுக்கு தெரியாம காசு அனுப்பிச்சிட்டேன், அதை திருப்பி அதே நம்பருக்கு அனுப்பிச்சிட முடியுமா? என்னப்பா தம்பி, எங்க பார்த்தாலும் இப்ப அக்கௌண்ட்டுக்கு தெரியாம காசு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சா எங்க பேங்க் அக்கௌண்ட்டை வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நான் அங்க வந்து உன் காசை கொடுத்துட்றேன். இதுக்குதான் ஒருத்தரோட நம்பர் இல்லைனா யூபிஐ ஐடி போட்டோனுமே அவங்களோட பேரை காட்டிடும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ பொறுமையா டிரான்ஸ்பர் பண்ணு. அப்படி இல்ல நீ பெரிய அமௌண்ட் அனுப்புறனா ஒரு வாட்டி 5 to 10 ரூபீஸ் வச்சு டெஸ்ட் பேமெண்ட் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறமா மொத்த அமௌண்ட் அனுப்பு.